நான் வட இந்தியாவிலிருந்து வந்ததுனால உங்களுக்கு நீங்கள் தமிழ் மக்கள் என்று எனக்கு தெரியும். நான் பாதி தமிழன், பாதி பீகாரி. ஆகையினால் என்னுடைய காரியத்தை உங்களுக்குள்ளே திணிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் பேசுகிற என்னுடைய மொழியில் நான் உங்களுக்கு நாலு வார்த்தையாக சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஆகையினால் ஒரு சின்ன பாட்டு எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரஸை சொல்லி கொடுத்து விட்டு நான் தேவ செய்திக்குள் போக விரும்புகிறேன். எல்லோரும் என் கூட சான்ஸ் சொல்லலாம். நானும் தமிழ் வாழ்க என்று சொன்னவன் தான். நானும் என்னுடைய கல்லூரி நாட்களில் இதே கைகளினால் நான் படித்த அந்த தாளையுத்தில் நான் ரயில்வே ஹிந்தி பலகைகளிலே தார் பூசி அழித்து வந்தான். அன்னை பார்த்துட்டாரு, நீ அழிக்கிறியா, நான் உன்னையே தான் தூக்கிட்டு போகிறேன்டான்னு தூக்கிட்டு போயிட்டார். கத்துட்டு பெருசத்தை நான் சொத்துறேன். ஆனால் பாடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாடுங்க, ஆனால் பாடணும். எல்லோரும் என் பின்னால் சொல்லலாம் பார்க்கலாம். ஏசு ஆயா, எங்கள் ஊரில் ஆயான்னு வேறு மாதிரின்னு சொல்லுவீங்க. எங்கள் ஊரில் ஆயானாலே வேற ஐயா, நீர் என்னடானா எங்களுக்கு ஐயேசு ஆயான்னு சொல்லிட்டீரேன்னு சொல்கிறீங்களா? நல்லா சொல்ல, ஏசு வந்தார் அதான் அர்த்தம். ஏசு ஆயா முஜே பாயா, என்ன அர்த்தம்? முஜேன்னா என்னை கண்டார். ஏசு வந்தார், என்னை காண்பதற்கு தான் வந்தார். 800 கோடி மக்கள் இருந்தாலும் என்னை காண்பதற்காக வந்தார். நான் இதே சென்னையில் தனியாக என்னுடைய அறையில் இருந்தபோது என்னை தேடி அறைக்குள்ளே வந்தார். நீங்களும் அப்படி சொல்ல முடியும், அதனால தான் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆனால் என்ன கண்டார், எந்த கோலத்தில் கண்டார் என்பது அநேகருக்கு தெரியாது. ஏசு வந்தார்னு தெரியும், ஏன்னா போன மாதம்தான் கிறிஸ்மஸை கொண்டாடணும். நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கொண்டாடினீங்க, ஆனால் கொண்டாடினீங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு வந்தார் 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 வந்தார்னு சொல்லி எல்லாரும் பாடினதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் என்னை கண்டார் என்று சொல்லும்போது சில காரியங்களை நீங்கள் மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறுபடியும் சொல்லலாமா? ஏசு ஆயா முஜே பாயா. அது பேர் என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்தால அந்த தொடர்ந்து வசனங்களை வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ஜீவந்தியா, எல்லாரும் சொல்லலாம். வயசானதுங்க வளர்றது எல்லாரும் சொல்லலாம் பார்க்கலாம். ஏசு ஆயா முஜே பாயா ஜீவந்தியா. எதுக்கு? பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சிக்கலுங்க. எதுக்கு? என்ன சொன்னாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அப்படியா? அப்புறம் அன்னைக்கே கொண்டு போயிடலாமே. என்ன பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இவங்களெல்லாம் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து 10 நிமிஷம் உள்ளே வைக்கிறோம், நேராக டைரக்ட் ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே வச்சுருங்கய்யா. அதுக்காக கொண்டு வந்தார், அதுக்கையா ஜீவன் தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். வெரி குட். பக்கத்தில் கடைசி விலையை கை சொல்லுங்க. காமேலாயா, எல்லாம் சொல்லுங்க. காமேலாயா. இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. காமேலாயா. இப்போ கையை பிடிச்சி கேளுங்க, என்ன வேலை செஞ்சீங்க? காமேலாயான்னா என்னை அவருடைய வேலையில் இணைத்து கொண்டார். வந்தோம் பிரதர், ஆராதனை பரவசமாக இருந்தது. எப்பா அடுத்த 7 நாள் கழித்து மறுபடி பரவசம் போட்டால் தான் வரும். ஹலோ, போன வாரம் முழுந்து என்ன செஞ்சீங்க? சரி, போன வாரத்தை விட்டுறோம், போன வருஷம் முழுந்து என்ன செஞ்சீங்க? வேலை செஞ்சோம், வேலை செஞ்சோம், வேலை செஞ்சு. என்ன வேலை செஞ்சீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. என்னையும் கேங்க கேட்குறீங்க? நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். வயசு தான் 77. நானும் ஓடிக்கிட்டு தானே இருக்கேன். போன வருஷம் மட்டும் 425 தடவை பேசினேன். 425 டைம்ஸ் போன வருஷம் பேசியிருக்கேன். அதனால் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பக்கத்தில் கேளுங்க. மறுபடியும் சொல்லலாம், எல்லோரும் கை வச்சு சொல்லலாம் பார்க்கலாம். ஏசு ஆயா முஜே பாயா ஜீவந்தியா காமேலாயா. இந்த வார்த்தை என்னையும் மறந்துடுங்க, என் மொழியை மறந்துடாதீங்க. என் மொழியை மறந்தீங்களோ இல்லையோ மறந்துடுங்க, ஆனால் அந்த காரியத்தை மறந்துடாதீங்க. நான் பாடுறேன் பிரதர், எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், எனக்கு சி கார்டு பி கார்டெலாம் தெரியாது, சூடு கார்டு ஒன்று தான் தெரியும். ஏசுவாயா முஜே பாயா ஜீவந்தியா கம்மேலாயா. ஏசுவாயா
முஜே பாயாம் ஜீவந்தியாம் கம்மேலாயா. தெரிஞ்ச ராகம் தானே, எல்லாரும் பாடலாமே. இயேசுவாயாம் முஜே பாயாம் ஜீவந்தியாம் கம்மேலாயா. இயேசு முஜே ஜீவந்தியா கம்மேலாயா. என்னதான வெறும் பெரிய ஒன்றும் வார்த்தை இல்லையே, சின்ன வார்த்தை தான். ஹிந்தி ரொம்ப எளிதானது, நம்ம ஆளுங்க பயமுறுத்தி வச்சுட்டாங்க. 100 வார்த்தை தெரிஞ்சால் ஹிந்தி பேசிடலாம். எல்லாரும் கரங்களை வைத்து, ரெண்டு கரங்களையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த தயவை நினைக்கலாமா? ஐயோ, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு உன்னை கவனிக்கிறதற்கு, உன்னை கழுவுறதற்கு, உன்னை சுத்திகரிக்கிறதற்கு ஒருவருக்கும் மனசு கூட வரல. நீ தள்ளப்பட்டவள், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், நறுக்கப்பட்டவன். ஆனால் பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் என் மேல பரிதாபப்பட்டு, அதில் எழுதியிருக்குது, உன் மேல பரிதாபப்பட்டு, ஹல்லேலூயா. இயேசுவாயாம் முஜே பாயாம் ஜீவந்தியாம் கம்மேலாயா. இயேசு யேசுவாயாம் முஜே பாயாம் ஜீவந்தியா கம்மேலா. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவர் மாட்டும் தியானிச்சு. யேசுவாயாம் முஜே பிரைஸ் ஹிம் ஜீவந்தியா கம்மேலாயா. Again, ah, oh, ah, hallelujah, ah, hallelujah, Yeshua. முஜே பாயாம் ஜீவந்தியா கம்மேலாயா. இயேசு தட்டி, ஆண்டவரே அதை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக.